لا إله إلا الله بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر صدق الله العلي العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாவதாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் மீதும் நல்லோர்கள் நாதாக்கள் உலகில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இன்சானின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் பாதுகாப்பும் பரக்கத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறை நமது கிங் டிவியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையினால் கருணையினால் சங்கை மிகுந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தினுடைய இறுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வல்ல அல்லாஹ் நாம் இதுவரை வைத்த அனைத்து நோன்புகளையும் நாம் செய்த தர்மங்களையும் நாம் தொழுத தொழுகைகளையும் அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. இனி வரக்கூடிய நாட்களிலே பேணுதலாக நோன்பு நோக்கக்கூடிய வாக்கியத்தையும் சங்கையான லைலத்துல் கத்ருடைய இரவை அறிந்து அமல் செய்வதற்குண்டான வாக்கியத்தையும் மகிழ்ச்சியாக பெருநாளை கொண்டாடக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபல்தமிஸூஹா ஃபீ அஷ்ரில் அவாஹிர், ஃபல்தமிஸூஹா ஃபீ அஷ்ரில் அவாஹிர், நீங்கள் ரமலானுடைய இறுதி பத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேடுங்கள். நாம் இறுதி பத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபல்தமிஸூஹா ஃபீ அஷ்ரில் அவாஹிர், லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்கு உங்களுக்கு ஆசையா, ரமலானுடைய இறுதி பத்திலே அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறதே முன்னுள்ள எந்த உம்மத்தினருக்கும் தரப்படாத ஒரு முக்கியமான ஒரு இரவு, நிறைய சிறப்புகளை உள்ளடக்கிய இரவு. நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டுமே அல்லாஹ் வந்த இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், லைலத்துல் கத்ருடைய முதல் சிறப்பு என்ன தெரியுமா? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். மனிதனுக்கு வழிகாட்டியாக திகழக்கூடிய, மனிதனுக்கு நேர் வழி காட்டுவதற்காக வேண்டி இறைவனால் தரப்பட்ட அல் குர்ஆன் ஷரீஃபை இந்த இரவிலே தான் நாம் இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவார். குர்ஆனினுடைய மொத்த வசனங்களுடைய எண்ணிக்கை 6000 சொச்சம் வசனங்கள் இருக்கிறது. இந்த 6000 சொச்சம் வசனங்களும் ஒரே நேரத்திலே இறக்கப்பட்டதல்ல. மாறாக அல்லாஹ்விடத்திலிருந்து ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக 23 ஆண்டு காலம் பெருமானாருடைய 40 வயதிலே குர்ஆன் ஷரீஃப் இறங்க துவங்கியது. 63வது வயதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பெறுகிறார்கள். கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் நேரத்திற்கு தோதுவாக, காலத்திற்கு தோதுவாக, நிலைமைக்கு தோதுவாக ஒரு ஆயத்தாக, ஒரு ஆயத்தினுடைய ஒரு பகுதியாக, சில ஆயத்துகளாக கண்ணியத்திற்குரியவர்களை சிறுக 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 அல்லாஹ்விடத்திலிருந்து பெருமானாருக்கு இறக்கப்பட்டதுதான் இந்த அல் குர்ஆன் ஷரீஃப். குர்ஆனினுடைய முதல் வசனங்களை அல்லாஹ் என்ன செய்யலாம், சில வசனங்களை இறக்கி தந்தது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே என்பதாக அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, மாதத்திலே சிறந்த மாதமான ரமலானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து, நபிமார்களிலேயே சிறந்த நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து, வானவர்களிலே சிறந்த வானவராகிய தலைமை வானவராகிய ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து, வேதங்களிலே சிறந்த வேதமான குர்ஆன் ஷரீஃபை இரவுகளிலே சிறந்த இரவாகிய லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ் இறக்கி தந்ததாக குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவான். இதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய முதல் சிறப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது சிறப்பு என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ர் خير من 1000 شهر. அல்லாஹ் சொல்லி காட்டுவான் இந்த சூராவினுடைய தொடரிலே லைலத்துல் கத்ர் خير من 1000 شهر. இந்த ஒரு இரவு இருக்கிறதே சாதாரண இரவாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். 1000 மாதங்கள் நின்று வணங்கினால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதை விட சிறந்த இரவு என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். خير من 1000 شهر. 1000 மாதங்களை விட சிறப்பிற்குரிய இரவு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. 1000 மாதங்கள் நின்று வணங்கினால் என்ன தவாபு கிடைக்குமோ. கணியத்திற்குரியவர்களே, முன்னுண்டான சமுதாயத்தினருக்கு எல்லாம் அல்லாஹ் நீண்ட நீண்ட ஆயுளை தந்தார். நம் எல்லோருக்குமே தெரியும் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்தினருக்கு தான் அல்லாஹ் ஆயுளை அதிகப்படுத்தி தந்தார். அதை விட அதிகமான ஆயுள் யாருக்கும் தந்ததில்லை. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சமுதாயத்தினருக்கும் அல்லாஹ் தந்த வயது 1050 வயது கம்மி என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்லி காட்டுவான். 950 வருட காலம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம். இதோடு முன்னுள்ள சமுதாயத்தினர் அதிகமான ஆயுள் காலத்தை பெற்றிருந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் நம்முடைய ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னு சொன்னா சல்லல்லாஹு சொன்னாங்க 60க்கும் 70க்கும் மத்தியிலே தான் அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்திற்கு ஆயுள் காலத்தை தந்திருக்கிறான் என்பார்கள். குறைந்த ஆயுள் காலத்தை பெற்ற நமக்கு கியாமத்துடைய நாளையிலே மற்ற சமுதாயத்தினுடைய நன்மையை போன்று நாம் இருக்க வேண்டுமானால் அதற்காக வேண்டி தரப்பட்ட பிரத்யேகமான இரவுகள் தான் இது போன்ற இரவுகள் எல்லாம். எனவே முன்னுள்ள சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் தரவில்லை, நமக்கு அல்லாஹ் இந்த இரவை தந்திருக்கிறான். எந்த ஒரு மனிதன் இந்த ஒரு இரவிலே லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவிலே நின்று வணங்குவாரோ 1000 மாதங்கள் நின்று வணங்கிய தவாபு கிடைக்கும் என்பார்கள் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். 1000 மாதங்கள் ஒரு இரவிலே நின்று வணங்கினால் ஒரு மனிதர் இது போன்று 10 இரவுகள் 10 ரமலானை அடைந்து ரமலான் மாதங்களை அடைந்து 10 லைலத்துல் கத்ருடைய இரவை அவர் பெற்றுவிடுவார். ஆனால் யோசிச்சு பாருங்க, எத்தனை 1000 மாதங்கள் நின்று வணங்கிய தவாபு கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு சராசரியாக 50 வயது 60 வயதை அடையக்கூடிய மனிதர் விவரம் தெரிந்ததிலிருந்து தொடர்ச்சியாக அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுகளிலே நின்று வணங்கினால் அவர் எத்தனை 1000 மாதங்கள் நின்று வணங்கிய தவாபு கிடைக்கும். அப்ப முன்னுள்ள சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஆயுள் காலத்தோடு நன்மையிலே ஒப்பானவராக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டுமே இவ்வளவு பெரிய சிறப்பிற்குரிய இரவை தந்திருக்கிறான் என்பதை நாம் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். மூணாவது சிறப்பு என்னன்னு சொன்னா தனஸ்ஸருல் மலாயிகா. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் தனஸ்ஸருல் மலாயிகா, மலக்குகள் இந்த இரவிலே விஜயம் கொள்கிறார்கள். முக்கியமான விருந்தாளிகள் இந்த உலகத்திற்கு வருகை தருகிறார்கள். விருந்தாளிகள் என்றால் மலக்குகள் இந்த இரவிலே விசேஷமாக சிறப்பு விருந்தினர்களாக இந்த உலகத்திற்கு இந்த பூமிக்கு விஜயம் தருகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு இந்த உலகத்திற்கு பூமிக்கு மலக்குகள் விஜயம் புரிகிறார்கள். மலக்குகள் என்றால் யார்? அல்லாஹ்வினுடைய படைப்புகளிலே அவனை வணங்குவதற்காக வேண்டிய படைக்கப்பட்டவர்கள் மலக்குகள். மலக்குகள் என்றால் யார்? அல்லாஹ் எதை ஏவினானோ அதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். பாவம் செய்ய தெரியாத ஒரு இனம்தான் மலக்குகளுடைய கூட்டம். எந்நேரம் ருக்கூவிலேயும் சில மலக்குகள் எந்நேரமும் சஜிதாவிலேயும் இருப்பார்கள் என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மலக்குகளுடைய எண்ணிக்கையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7ஆம் வானத்திலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிக்கு பெயர் மஸ்ஜிதே மஅமூர் என்று சொல்லக்கூடிய பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல். அந்த பள்ளிக்குள்ளே தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் 70000 மலக்குகள் உள்ளே செல்வார்கள். நல்லா விளங்கணும். பைத்துல் மஅமூருக்குள்ளே 7ஆம் வானத்திலே இருக்கக்கூடிய பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய அந்த இறை இல்லத்திலே ஒவ்வொரு நாளும் வணக்கம் புரிவதற்காக வேண்டி திக்ர் செய்வதற்காக வேண்டி 70000 மலக்குகள் உள்ளே போவார்கள். யார் போனார்களோ அவர்கள் மறுபடியும் செல்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாள் 70000 மலக்குகள் உள்ள போயிட்டு வெளியே வந்தாங்கன்னா உள்ள போயிட்டு வந்தவங்க மீண்டும் அனுமதிக்கப்படுறது இல்லைன்னு சொன்னா எத்தனை நாட்கள் எத்தனை 1000 மலக்குகள் உள்ள போயிருப்பாங்க. அல்லாஹ் எத்தனை 1000 மலக்குகளை படைத்து வைத்திருப்பான். கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். கண்ணியத்திற்குரியவர்களே, மலக்குகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் நஞ்சமல்ல. பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலக்குகள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இரவிலே பூமிக்கு விஜயம் தருவதாக குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவார். இது இந்த இரவிற்கு உண்டான மூன்றாவது சிறப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மலக்குகள் மட்டும் வருவார்களா? அவர்களோடு யார் வர்றது? ரோஹ் என்று சொன்னால் மலக்குகளுக்கெல்லாம் முதன்மையான மலக் ஹஜ்ரத் ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வருகை தருகிறார்கள். ரோஹ் என்றால் யாருங்க? ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வருகை தருவது இந்த இரவிற்குண்டான நான்காவது சிறப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாதாரண மலக்கா? முன்னுள்ள எல்லா வேதத்தையும் சுமந்து அந்தந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் இந்த மலக்கின் மூலமாகத்தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த தௌராத் வேதமாக இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த இன்ஜீல் வேதமாக இருக்கட்டும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த சபூராக இருக்கட்டும், ஏன் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அல் குர்ஆன் ஷரீஃபாக இருக்கட்டும், முந்திய வேதங்கள், முந்திய ஏடுகள், சுஹுஃபுகள் எல்லாவற்றையும் சுமந்து வந்து அந்தந்த நபிமார்களிடத்திலே தந்தவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் ஒவ்வொரு வருடத்தினுடைய லைலத்துல் கத்ருடைய இரவிலே மட்டும் மலக்குகளோடு படைசூழ அவர்களும் விஜயம் தருகிறார்கள் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இது நாலாவது சிறப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது சிறப்பு என்ன தெரியுமா? சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அன்றைய நாளிலே மக்ரிபில் இருந்து, அன்றைய லைலத்துல் கத்ருடைய இரவிலே மக்ரிபில் இருந்து ஃபஜ்ர் தொழுகை வரைக்கும் சாந்தி நிலவுகிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். அமைதி நிலவக்கூடிய இரவாக அந்த இரவை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஈடேற்றம் தரக்கூடிய இரவாக அந்த இரவை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். சாந்தி சமாதானம் நிறைந்த இரவாக அந்த இரவை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான் என்கிறான். எனவே இது ஐந்தாவது சிறப்பாக கருதப்படுகிறது. அந்த இரவினுடைய ஆறாவது சிறப்பு என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் அந்த ஒரு இரவிலே நின்று வணங்குவாரோ இறை நம்பிக்கையோடு, ஈமான் இறை நம்பிக்கையோடு, வஹ்திசாபன் நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக, சடங்குக்காக இல்லை, சம்பிரதாயத்துக்காக இல்லை, வேற வழியில நின்று வணங்கணுமே, இல்லைன்னு சொன்னா யாராவது ஏதாவது சொல்லி விடுவார்களே என்று இல்லை, இறை பொருத்தத்தை நாடி நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக இறை நம்பிக்கையோடு யார் அந்த ஒரு இரவிலே நின்று வணங்குவாரோ அவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? கூலி என்ன தெரியுமா? அவர் எத்தனை வயதுடையவராக இருந்தாலும் சரி, அந்த இரவுக்கு முன்னால் வரைக்கும் அவர்கள் செய்த எல்லா பாவத்தையும், அது சிறிய பாவம் பெரிய பாவம் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது அந்த இரவிற்கு உண்டான ஆறாவது சிறப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, இந்த இரவு எப்பொழுது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இரவு எப்பொழுது வருகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இரவை லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அறிவித்துள்ளார்கள் என்று நாம் பார்ப்போமேயானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று அறிந்து அவர்கள் மறக்கடிக்கப்பட்டார்கள். அது எப்போது நிகழ்ந்தது? கால உபாதத் இப்னு சாமித், உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியுக்பிரனா பி லைலத்துல் கத்ர் فتلاحى رجلان فرفعت. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று விளங்கி மக்களுக்கு அறிவிப்பு செய்வதற்காக வேண்டி வெளியே வருகிறார்கள். வெளியே வருகிற நேரத்தில் ரெண்டு நபர்கள் சண்டை போடுறாங்க. வெளியில வந்து கொண்டு இருக்கும்போது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சண்டை போடக்கூடிய அந்த நிலையில அந்த ரெண்டு பேர்த்தையும் அந்த சண்டையிலிருந்து விளக்குனாங்களே இல்லையா? விளக்கக்கூடிய நேரத்தில் ஃபரூஃபியாத் அவர்களுக்கு அது மறக்கடிக்கப்பட்டுச்சு. எந்த நாள் லைலத்துல் கத்ர் இரவு என்று அறிந்தும் கூட வரக்கூடிய நேரத்துல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்த உடனே ரெண்டு பேருடைய சண்டை எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை மறக்கடிக்குது பாருங்க. ஃபரூஃபியாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உள்ளத்திலிருந்து அந்த நிகழ்வானது உயர்த்தப்பட்டு விட்டது, அந்த ரகசியம் உயர்த்தப்பட்டு விட்டது. எந்த நாள் இரவுங்கிறத சமூகத்துக்கு சொல்றதுக்காக வேண்டி ஆசாசையா வந்தாங்க. அது 21 22 23 24 தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் அறிஞ்சிருந்தாங்க. அதை ஆசை ஆசையா சமூகத்திற்கு சொல்லி குறிப்பிட்ட ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு, எனவே நீங்கள் நின்று வணங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக அப்படி வந்தார்கள். வரக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்து அந்த பஞ்சாயத்துல போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டாங்கல்ல, அவங்களுக்கு மறைக்கடிக்க போட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறக்கடிக்கப்பட்டதும் உங்களுக்கு நடவுதான், ஏன் சொன்னா இந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லிட்டா அந்த ஒரு இரவுல மட்டும்தான் இது நாம வணங்குவோம் இல்லையா. பெருநாள் இந்த நாள் தான் பார்த்தோம்னா பெருநாள் கொண்டாடுறோம், இந்த நாள் தெரிஞ்சோம்னா அந்த ஒரு நாள் தான் பெருநாளை கொண்டாடுறோம். அதனால லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த இரவு தான் சொல்லிட்டா கடைசி பத்துல 21 அல்லது 23 ஏதாவது ஒரு சொல்லிட்டோம்னு சொன்னா அவர் அதை மட்டும்தான் பிடிச்சிட்டு அதில் மட்டும்தான் வணங்குவாரு, மீதம் உண்டான நாட்கள் எல்லாம் சோம்பேறித்தனமா தூங்கிட கூடும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மறக்கடிக்கப்பட்டதிலையும் உங்களுக்கு நலவு இருக்கிறது. எனவே சொன்னாங்க நீங்கள் கடைசி 10 நாள்ல தேடுன்னு ஒரு ஹதீஸ் நம்ம சொன்னோம். இப்ப அடுத்து இன்னும் கொஞ்சம் குழு கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்தமிஸூஹா ஃபித்தாஸிஅதி வஸ்ஸாபிஅதி வல் காமிஸதி 25 பிறையிலையோ அல்லது 27 பிறையிலையோ அல்லது 29லையோ நீங்க என்ன செய்யுங்க அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கலாம், நீங்கள் அதை தேடி பெற்று அமல் செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 27 என்று நாம் நிறைய பேர்கள் இன்றைக்கு குறித்து அதிலே இபாதத் செய்கிறோமே, அதற்கும் ஆதாரம் உண்டு. நான் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி பயான்ல கூட சொன்னேன், அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கனவு கண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யா ரசூலல்லாஹ் 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ருடைய இரவு இருப்பதை போல நான் கனவு கண்டேன் என்று சொன்ன வார்த்தையிலே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அந்த கனவு உண்மையாக இருக்கக்கூடும், நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, 27ல நீங்கள் நின்று அமல் செய்யுங்கள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மட்டுமல்லாமல் எவ்வளவோ ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது என்றாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான ஹதீஸ்கள் இந்த மாதிரி தான் சொல்லி இருக்கிறாங்க. 25, 27, 29 இது போன்ற இரவுகளை நீங்கள் தேடி அறிந்து அந்த இரவினை நின்று அமல் செய்து கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை குறிப்பிட்டு 27 மட்டும் நாம் 27 அதிகமாக கவனம் செலுத்துவோம், அதிகமாக நாம் அமல் செய்வதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவோம். என்றாலும் கூட கிட்டத்தட்ட இன்னைக்கு 24, 25 நோன்பு ஆயிடுச்சு, 25, 27, 29 நாம் விட்டு விடாமல் அந்த நாட்களிலேயும் நாம் நின்று வணங்கி இந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே அந்த நன்மையை பெறுவதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுகளிலே கடைசி 10லே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுகளை எப்படி கழித்தார்கள், எந்த இபாதத்தை கொண்டு கழித்தார்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன், ஒவ்வொரு வருடமும் பார்த்தேன், கடைசி 10 நாட்கள்ல அவர்களை போன்று தர்மம் செய்தவர்கள் யாருமே கிடையாது. வேகமாக வீசக்கூடிய காற்றை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள். கடைசி 10 நாட்கள்ல நாம் முதல்ல செய்ய வேண்டிய வணக்கம் தர்மம், அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். அது ஜகாத்தாக இருந்தாலும் சரி, உபரியான சதகாக்களாக இருந்தாலும் சரி, ஏழை எளியவர்களுக்கு, அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த லாக்டவுனுடைய காலகட்டத்துல எல்லாமே முடக்கமான ஒரு சூழ்நிலையில வாழ்வாதாரத்தை இழந்து எத்தனையோ பெரிய ஆசிரமம் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் மானத்திற்கு அஞ்சி வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை எல்லாம் நாம் அடையாளம் கண்டு எங்கே கேட்டால் நம்முடைய மானம் பறிமொழி விடுமோ என்ற ஒரு நிலையிலே, ஏனென்றால் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை இந்த இந்த நாட்களிலும் நிலவு கொண்டிருக்கிறத நம்ம அறிவோம். இது போன்றது ஒரு சூழ்நிலை இதற்கு முன்னால் வந்ததில்லைன்னு எவ்வளவு பேர் சொல்றாங்க. பள்ளிவாசல்கள் எல்லாம் மூடப்பட்டு, கல்விக்கூடங்கள் எல்லாம் மூடப்பட்டு, வியாபாரம் முடக்கமாகி, வெளியூர் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கக்கூடிய இது போன்ற நிலையிலேயே நாம் கண்டிப்பாக உரியவர்களுக்கு, நாம் ஏழை எளியவர்களுக்கு அந்த சக்காத்தையும் சதத்தாவையும் தேடி செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த கடைசி 10 நாட்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக தர்மம் செய்தார்கள் என்பதாக ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார். அடுத்து இந்த 10 நாட்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற நிலையிலே வணங்கி தொழுது கழித்திருக்கிறார்கள் என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடைசி 10 நாளிலே அவர்கள் செய்த இபாதத்தை போன்று, அதிலே அவர்கள் எடுத்த சிரமத்தை போன்று வேற எந்த நாளிலேயும் அவர்கள் சிரமத்தை எடுத்து இபாதத் செய்ததை நான் பார்த்ததே இல்லை என்பதால் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். அவர்கள் மட்டும் இபாதத் செய்தார்களா? இல்லை. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்தாரையும் இபாதத்து செய்ய சொல்லி இந்த 10 நாட்களிலே வணக்கம் புரிய சொல்லி ஏவுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார். எல்லா மனைவியிடத்திலையும், எல்லா குழந்தைகளிடத்திலையும், தன்னுடைய நண்பர்களிடத்திலையும், அண்டை வீட்டாரிடத்திலையும் வணக்கம் புரிய சொல்லி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். சொன்னா கண்ணியத்திற்குரியவர்களே, முக்கியமான நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. எனவே வரக்கூடிய நாட்கள் மீண்டும் நாள் நாட்கள் எக்காரணத்தை கூட நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, வீணடித்து விடக்கூடாது. எந்த பாவமே செய்யாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு கடைசி 10 நாள் இபாதத் செஞ்சிருக்காங்க. எதற்காக வேண்டிங்க? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ் தனக்கு கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி, இறைவனுடைய ரிதாவை பொருந்திக் கொள்ள வேண்டும், இறைவனுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாவமே செய்யாத அவர்களே நின்று வணங்கி இருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் குறிப்பிட்ட ஒரு நாளை மட்டும் 27 மட்டும் நாம் குறிப்பிட்டு அதிலே சில கொஞ்ச நேரத்தை மட்டும் நாம செலவு செஞ்சு முடிஞ்சிருச்சு லைலத்துல் கத்ர்ல நாம அமல் செஞ்சிட்டோம்னு நாம நினைச்சிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா அதனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இல்லையா? 27 மட்டும் கணக்கு பண்ணி அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட சில நேரம், ஒரு மணி நேரம் லேசா கொஞ்ச நேரம் ரிக்கல் செய்யறது, அதே மாதிரி கொஞ்ச நேரம் தொழுகிறது, அதுக்கப்புறம் முடிச்சிடறது, அப்படி இல்லைங்க. மீதம் உண்டான நாட்களிலே முழுமையாக இபாதத்திலே கழிப்போமே இரவு நேரங்கள்ல. அப்பதான் நாம் இந்த ஐயத்துடைய இரவனுடைய சிறப்புகளை முழுமையாக நாம் தர முடியும் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். சரி, அந்த நாள் ஐயத்துடைய இரவுகள்ல நாம் என்ன துஆ ஓதணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா radhiyallahu anha கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைந்து விட்டால் நான் என்ன துஆ ஓத வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்க சொல்லி இருக்கிறாங்க. எப்படி கேட்க சொல்றாங்க? அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபு ஃபஅஃபு அன்னி, இன்னக அஃபுவுன், நீ மன்னிக்கக்கூடியவன். ரப்பை தவிர இந்த உலகத்துல யாராவது பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் யாராவது இருக்கிறாங்க? அல்லாஹ் ஒருவன் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ்வே இன்னக அஃபுவுன், நீ பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். துஹிப்புல் அஃபுவ, பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன். ஒவ்வொரு நாளுடைய இரவினுடைய கடைசி பகுதியிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்து, யாராவது இடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா, நான் அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று கேட்கக்கூடியவன் யார் தான்? அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது. ஏன் கேட்கிறான்? அவன் விரும்புகிறான். மனிதன் இயற்கையாகவே பாவம் செய்யக்கூடியவன் தான் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அவன் செய்த பாவத்தை அவனே மன்னிப்பு தேட வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்ற காரணத்தினால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்ய சொன்னாங்க. யா அல்லாஹ், நீ பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன் மட்டுமல்லாது பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன். எனவே என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, ஃபஅஃபு அன்னி, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்குமாறு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மெசேஜ். அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கு சொன்ன மெசேஜ். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, இது போன்ற இரவுகள்கிட்ட நாம் கேட்கக்கூடிய அந்த துஆ அரபியிலேயோ தமிழிலேயோ அல்லாஹ் இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபு ஃபஅஃபு அன்னி என்கிற துஆவை அதிகமாக கண்ணீர் விட்டு நாம் அழுது அல்லாஹ் இடத்திலே துஆ செய்வோமேயானால், நம்மிடத்திலே குடிகொண்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் நிச்சயமாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் பரக்கத்தினால் நாம் கையேந்தி கேட்கக்கூடிய அந்த கண்ணீரினால் அல்லாஹ் இடத்திலே விடக்கூடிய அந்த கண்ணீரின் காரணமாக இந்த வைரஸ் இந்த துன்யாவிலிருந்து புறப்படுத்தப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கணியத்திற்குரியவர்களே, அந்த இரவை அடைந்து கொண்டால் என்ன இபாதத்து செய்யணும்? மீதமுண்டான இரவுகள்ல என்ன இபாதத்து செய்யணும்? ஏன்னா லைலத்துல் கத்ர் இதுன்னு உறுதியா சொல்லப்படலை இல்ல. அப்ப 25, 27, 29 இது போன்ற இரவுகள்ல என்ன இபாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னாங்க, செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா தொழுகைதான் பிரதானமான இபாதத். ஏன்னா ஹதீஸ்ல இப்படியே வருது, மன் காம லைலத்துல் கத்ர் ஈமான் வஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, யார் இந்த இரவிலே நின்று வணங்குவாரோ அவருடைய முன் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த இரவிலே பிரதானமான அமல்னு சொன்னா அது தொழுகைதான். ஏன் சொன்னா தொழுகையில எல்லா விதமான இபாதத்துக்கும் உள்ள வந்துடும். என்ன இபாதத்துக்குள்ள வருது? தொழுகையில குர்ஆன் ஷரீஃப் ஓதுறோம், திலாவத்துல் குர்ஆன் வந்துருது இல்லையா. தொழுகையில நமக்கு தெரிஞ்ச சூறாக்களை ஓதுறோம், பெரிய சூறாக்கள் மனரமா இருந்துச்சுன்னா பெரிய சூறாக்களை ஓதுறோம், இல்ல குல்ஹுவல்லா போன்ற சின்ன சின்ன சூறாக்கள் தான் நமக்கு தெரியுதுன்னு சொன்னா சின்ன சூறாக்கள் ஓதி தொழுகிறோம், நமக்கு தெரிந்த சூறாக்கள் ஓதுறோம். ஆக தொழுகையிலே திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதக்கூடிய இபாதத்து வந்துருது. அடுத்து தொழுகையில திக்ர்கள் வந்துருது. ருக்கூவிலே சுப்ஹான ரப்பில் அஸீம், சஜிதாவிலே சுப்ஹான ரப்பில் அலா போன்ற திக்ர்கள் நம்ம ஓதுறோம். தொழுகையில திக்ரும் வந்து விடுகிறது. அடுத்து துஆ, சஜிதாவிலே சுப்ஹான ரப்பில் அலா மட்டும் இல்லாமல் துஆக்கள் செய்யலாம். இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு இடம் எதுன்னு சொன்னா தொழுகையில சஜிதாதான். ஏன்னா மனிதன் முழுக்க முழுக்க சிரமடைஞ்சானா இல்லையா, தன்னை அர்ப்பணிச்சானா, யாரெல்லாம் நீதான், இறைவனை தவிர வேற யாருக்கும் எந்த படைப்பிடத்திற்கும் சஜிதா செய்ய கூடாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மீறி செஞ்சிடா செஞ்சான்னு சொன்னா இந்த விஷயத்த சொல்லும் பொழுது ஒரு விஷயம் ஆபத்து வருது. ஒரு ஒரு தடவை நிக்காவுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா வயது முதிர்ந்தவர்களுடைய கால்களில குருவர தம்பதிகள் சஜிதா செய்யறாங்க. இஸ்லாமிய சமூகத்தில் நடைபெற்ற அந்த நிக்காவில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த இடத்துல ரகசியமாக அவங்களை கூப்பிட்டு நான் சொன்னேன். அப்ப அவங்க எனக்கு சொன்ன வார்த்தை மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அஜித்து தெரியும், இருந்தாலும் வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணாதானே அஜித்து நாமெல்லாம் நல்லா இருப்போம், வாழையில வாழையை நாங்கள் இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் பதிலுக்கு அவங்கள்ட்ட வெளிப்படையாக சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த நிக்காவை நான் சாப்பிட கூட இல்லை, தெளிவாகவே சொல்லிட்டு வந்துட்டேன். வாழையடி வாழையாக நீங்கள் இறைவனுக்கு சிரித்து செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே சிரம் பணிதல் என்பது கூடாது, யாருக்குமே சஜிதா செய்யக்கூடாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இறைவனுக்கு தொழுகையிலே இறைவன் விரும்பக்கூடிய, இறைவனுக்கு பிடித்தமான இடம் எதுன்னு சொன்னா சஜிதா. அந்த சஜிதாவிலே எவ்வளவு கூட துவா செய்யுமோ அவ்வளவு துவா செய்யணும். பரவான தொழுகையில துவா செய்ய முடியாது, திக்ருகளை மட்டும் ஒதுக்கி எந்திரிச்சிருவோம். உண்மையான தொழுகைகள்ல, நபிலான தொழுகைகள்ல அதிகமாக நீண்ட சஜிதாக்கள் சுப்ஹான ரப்பில் ஆலா ஓதிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பாவ மன்னிப்பு தேடலாம், அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நாம் துஆ செய்யலாம், மார்க்கத்திலே அனுமதி உண்டு. நஃபிலான தொழுகைக்கு நியத் எப்படி? ஒண்ணுமே இல்லை. யா அல்லாஹ், நஃபிலான தொழுகை, உபரியான தொழுகை 2 ரக்அத் அல்லாஹ்விற்காக கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறேன், அல்லாஹ் தக்பீர் பண்ணிட வேண்டியதான். ஒரு முழு இரவு மகரிபில் இருந்து ஆரம்பிச்சு ஃபஜ்ர் வரைக்கும் அந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பு நீடுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. குர்ஆனிலே அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறான் இந்த லைலத்துல் கத்ர் என்கிற அந்த சூறாவிலே. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இரவை அழகான நாம வகுத்துக்கிறோம். இப்போ மகரிப் தொழுகிறோம் 25, 27, 29ல மகரிப் தொழுகிறோம், இஃப்தார் முடிச்சு மகரிப் தொழுகிறோம், உணவுகளை தேவையான உணவுகளை சாப்பிட்டுட்டு சீக்கிரமே இஷாவுக்கு தயாராகி ஒளி செஞ்சுட்டு இஷாவுடைய தொழுகையை தொழுது விடுகிறோம். தொழுது முடிச்ச கையோட நஃபிலான வழக்கங்கள் தொடர்ந்து நாம தொழுதா கண்டிப்பாக சடைவுகளை ஏற்படுத்தலாம், தொடர்ந்து நாம தொழுதா சடைவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தொழுது சொல்லல மார்க்கம். 2 ரக்அத் தொழுகிறோமா, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரத்துல வாய்கள் முழுமுழுக்க மனதுக்குள்ள நம்முடைய காதுகளுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி விக்ரங்கள் செய்யலாம். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது போன்ற விக்ரங்களை செய்யலாம். பிறகு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து மறுபடியும் எழுந்திருக்கலாம். 2 ரக்அத் தொழுகலாம். சுருக்கமாக தொழுகாமல் ருக்கு செய்தார்கள் நீண்ட நீண்டமாக அந்த திக்ருகளை அதிகமாக ஓதி மெதுவாக நிறுத்தி நிதானமாக ரஃபிலான வழக்கங்களை வழங்கலாம். எத்தனை ரக்அத் வேணாலும் தொழுகலாம், என்ன சூறாக்கள் வேணாலும் ஓதலாம். இதுதான் ஓதணும், இந்த ரக்அத் தான் தொழுகணும் என்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாது. எவ்வளவு நாளும் தொழுகலாம், என்ன சூறாக்கள் வேணாலும் ஓதலாம். பிறகு கொஞ்ச நேரம் குர்ஆன் ஷரீஃபை விரிச்சு வச்சு குர்ஆன் ஓதுறது, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது. எந்த இடத்துல குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறதோ அந்த இடத்துல மலக்குகள் ஆஜராகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வீடுகளுக்கு மலக்குகள் வர வேண்டுமானால் நீங்கள் குர்ஆன் ஷரீஃபை ஓதுங்கள், எந்த வீடுகளிலே குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே ரஹ்மத்தான மலக்குகள் இறங்குவது மட்டுமல்லாமல் ஷைத்தான்கள் வெளியேறுகிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அதனுடைய அடிப்படையில இந்த இரவுகள்ல, புனிதமான இரவுகள்ல குர்ஆன் ஷரீஃப் கொஞ்ச நேரம் ஓதுறது. பிறகு ஏதாவது நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு மறுபடியும் நம்முடைய இபாதத்தை தொடரலாம், நின்று வணங்கலாம், தொழுகையில நாம ஆர்வம் காட்டலாம், அடுத்த திக்ருகள் வேற செய்யலாம், பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே தேடலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற இந்த வணக்கங்களை நாம செஞ்சு இறுதியாக நாம் என்ன செஞ்சுக்கணுங்க, வித்ர் வாஜிபினுடைய தொழுகையை நிறைவாக தொழுது நம்ம முடிச்சிட வேண்டியது. கண்ணியத்திற்குரியவர்கள், எனவே மீதம் உண்டான நாட்கள், ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் வரக்கூடிய ரமலான் நமக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் பல ரமலானுடைய மாதங்களை அடைந்து அமல் செய்வதற்குண்டான ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் எல்லோருக்கும் நீடித்து தருவானாக. இருந்தாலும் கூட அடுத்த ரமலான் நமக்கு கேரண்டி கிடையாது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறைவாக நாம் இந்த இரவிலே அமல் செய்து 1000 மாதங்களை விட சிறந்த நன்மையை பெறுவார் என்பதாக அல்லாஹ் சொல்லுவானே, அந்த நன்மையை பெறக்கூடிய மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நம்ம கியாமத் நாளை நோக்கி இந்த குழுமத்தோட வெப்சைட் லிங்க்கு, வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, ஃபேஸ்புக் லிங்க்கு எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்ஷால்லா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனல் கூட தொடர்பில் இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.